ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் விலாக் தான். இது விஜயதசமி அன்றைக்கி காலையில் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது காவேரி ஆறு கரூருக்கு முன்னாடி இருக்குது. கரூரில் தான் வந்து மார்னிங் டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு கிளம்பினோம். வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு நாங்கள் வண்டி எடுத்தோம். இங்கே வந்து பக்கத்தில் கரூருக்கு முன்னாடியே கரூரில் வந்து அன்னைஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது, நல்லா இருந்தது. காலையில் டிஃபன் நல்லா இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம்ஸும் நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா பூரி நான் வாங்கினேன், ஹஸ்பண்ட் வந்து பொங்கல் வாங்கினாங்க, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. மசாலா தான் கொஞ்சம் தனியாக இருந்தது, பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்குள்ளேயே இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இந்த பில்லோ வந்து 200 போட்டிருக்கு, பட் எனக்கு தெரியல இதோட ரேஞ்ச் எவ்வளோ எதுன்னு, இங்கே காஸ்ட்லியாக என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ஜூட் பேக்ஸ்லாம் நல்லா இருந்தது, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகழகாக இருந்தது. பட் நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல, ஒன்லி விண்டோ ஷாப்பிங் தான். சாஃப்ட் டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டெரக்கோட்டா மாடல் டிசைன்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இந்த பாட்டிலில் பெயிண்டிங்லாம் நல்லா இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. நாங்கள் இங்கேருந்து வந்து திண்டுக்கல் போயிட்டோம். திண்டுக்கல் ஹைவேஸில் பார்த்திங்கன்னா வந்து தாடிக்கொம்பு அப்படிங்கிற ஊரில் சவுந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்குது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பெருமாள் கோயில், நான் காமிக்கிற பாருங்க. பக்கத்தில் ரைட் சைடில் தான் கார் பார்க்கிங். 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க கார் பார்க்கிங்க்கு. இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ். பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. கோயில் கோபுரம் நல்லா இருந்தது. கோயிலுக்குள்ள வந்து மெயின் சன்னதியெலாம் வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் சும்மா அவுட்டர் மட்டும் தான் வந்து எடுத்திருப்பேன். கோயில் இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க, எல்லாமே வந்து பூஜை நடந்துட்டு தான் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள், சவுந்தரராஜ பெருமாள் பார்த்துட்டு அந்த சவுந்தரராஜ பெருமாளோட கோபுரம். அது கீழே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகலி மாதிரி அந்த கோபுரத்தை சுற்றி விட்டுருந்தாங்க. கோபுரம் இதான். அங்கிருந்து தாயார் சன்னதிக்கு போக சொன்னோம். தாயார் சன்னதி அங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தூண்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாமி சிலைகள் நிறையா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுமன் வந்து ராமரை வந்து சுமந்து செல்லும் காட்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுதான் அந்த பிக்சர், அனுமன் வந்து ராமரை வந்து சுமந்து செல்கிற மாதிரி. அப்புறம் இந்த இடத்துல முருகர் இருந்தார், முருகர் பார்த்துட்டு தான் இப்போ வெளியில் வந்துட்ருக்கோம். யாராவது கோயிலுக்குள்ள எடுக்காதீங்க வீடியோ அப்படின்னு திட்டிடுவாங்களோங்கிற பயத்திலேயே நான் எடுத்துட்டு இருந்தேன். பாருங்க இவ்வளோ அழகா பெயிண்டிங்ஸ்லாம், ஆனால் செமையா இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது எல்லா பெயிண்டிங்ஸுமே. இதுதான் அந்த கோபுரம், தாயார் சன்னதி இது.
இது பார்த்தீங்கன்னா அனுமன். இது பட்டாபிஷேகம் வந்து பண்ற அந்த இது பிக்சரு. நல்ல பெயிண்டிங், அழகா இருந்தது. இது வனவாசத்துல ரெண்டு பேரும் ராமரும் அனுமனும் இருந்தது. பிரம்மா, அதுக்கப்புறம் வந்து பட்டாபிஷேகம் வந்து இது. இது பக்கத்துலயே வந்து அங்க முன்னாடி ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ்ல ரைட்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பார்க்கிங்ல வந்து கொஞ்சம் அப்படியே இங்க ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா மதுரை போற வழியில சமணர் படுக்கை அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருந்தது. அதுக்கு வந்து அந்த இடத்த நாங்கள் ரூட் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் லெஃப்ட்ல வந்து ஹைவேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோட்ல கூகுள் மேப் கூட்டிகிட்டு போனுச்சு. அது கூட்டிகிட்டு போகிற ரோட்லேயும் நாங்களும் போனோம். பார்த்தா ரெண்டு சைடும் வந்து ஏரி. இப்போ அங்கேருந்து ஒரு வழியாக நாங்கள் வந்து இந்த சமணர் படுக்கை மலைக்கு வந்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து கருப்பண்ணசாமி தெப்பக்குளம் சமையா இருந்தது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாமரை தெப்பக்குளம். ஆனால் தாமரை எல்லாம் ஃபுல்லாகவே இல்லை, வாடி போயிருந்தது எல்லாமே. நிறைய மீன் இருந்தது, நிறைய பெரிய பெரிய மீனாக இருந்தது. இதுதான் அந்த கோயில். மேலே பார்த்தீங்கன்னா மலை. இது நாங்கள் ஏறி போனோம். ஒரு 12:30 இருக்கும். நல்ல வெயில், வெயில் டைம்ல தான் மேலே ஏறணும். அந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்குள்ள நம்ம வந்துட்டோம். பாத்தீங்கன்னா இவ்வளவு குட்டி கோயிலா இருந்தாலும் நல்ல வேலைப்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்கு எல்லாம் அவ்வளவு அழகா இருந்தது. பார்க்கவே குதிரையில கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு வேலைப்பாடுகள் பண்ணிருக்காங்க. கருப்பண்ணசாமி உட்காந்துட்டு போற மாதிரி இந்த பிக்சர் நான் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள நம்ம வந்தது உள்ள போறது இதுதான். அங்க நிறைய இந்த மாதிரி சாமிங்களா இருந்தது. அங்கேயும் வந்து மெயின் சன்னதியெல்லாம் நான் எதுவும் எடுக்கல. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கொஞ்சம் போனால் நிறைய அங்கே குதிரையெல்லாம் இருந்தது. அப்புறம் இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அதாவது ஃபெஸ்டிவல் டைமில் ஃபங்க்ஷன் டைமில் எல்லாம் பக்கத்துலேயே வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அடுப்புலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக விறகு அடுப்பு தான் பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளியில் வரோம். வெளியில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கிற மாதிரி இங்கே வந்து யானை இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே ஏறப்படும். இந்த மலைக்கு பேர் பார்த்தீங்கன்னா நாகமலை. இது எல்லாமே ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அந்த பீக் போகிறப்ப வந்து படிக்கட்டுலாம் இல்லை. நல்லா உச்சி வெயில், ஏறவே முடியல அவ்வளோ வெயில். பாருங்க படிக்கட்டு இல்லை. இதுக்கு மேலே நம்ம அப்படியே அந்த கம்பியை பிடிச்சிட்டே தான் போகணும். பாருங்க இங்கிருந்து நான் காமிக்கிறேன். ஹைவேஸ் அங்க இருக்கு. இந்த கோயில் இருந்து இந்த மலை மேல இருந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் அந்த 4 கோபுரமும் வந்து தெரியும். பாருங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதான்னு தெரியல எனக்கு. 4 கோபுரமும் தெரியும். வீடியோல அந்த அளவுக்கு கேப்சர் ஆனதான்னு தெரியல. அவ்வளோதான். அங்கே மேலே வந்துட்டு ஒரு 4-5 அப்படியே புத்தர் மாதிரி இருந்தாங்க.
அப்படியே கல்லுலேயே செதுக்கியிருந்தாங்க. இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கோம். பாருங்க அங்கே மீன் இருக்கு தெப்பக்குளத்தில், தாமரை குளம், தெப்பக்குளம் இல்லை தாமரை குளம், ஃபுல்லாகவே தாமரை அந்த இலை தான். இது பார்த்தீங்கன்னா சமணர் மலை, அங்கே போடுறதுக்கு ரூட்டு பக்கத்துலேயே கீழேயே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வழி போணுச்சு, அந்த வழியில் தான் போனோம். இங்கே போலீஸ் வேறு ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க, மேபி சேஃப்டி பர்பஸ்க்காக இருப்பாங்க போல. இந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருந்தது, நல்லா பத்திரமாக தான் போயிட்டு வந்தோம். ஆளுங்களும் நிறைய பேர் இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே இந்த ரைட் சைட்லேருந்து ஏறி வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர், இது பார்த்தீங்கன்னா அன்ஃபினிஷ்டு இது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து ஏதோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்திருக்காங்க, பட் பண்ணல. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது, அந்த இடத்துலையும் ஏதோ இது சாமியெல்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. ஹஸ்பண்ட் நிற்கிறார் பாருங்க, அங்கே பக்கத்தில் அந்த ரைட் சைடில் இப்போ வந்து மூணு சாமி இருந்தது. இது வந்து மேலே யாரோ ஏறி போய் அங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்புறம் அங்கே என்ன இருக்குன்னு கேட்டோம், எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து காரில் போயிட்டுருக்கோம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. ஏர்போர்ட் ரோடு, மதுரை ஏர்போர்ட் ரோடு தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ஹரிஸ் உணவகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும். இங்கே நான்வெஜ்ஜும் இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது. நான் இந்த ஹோட்டல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டூர் வ்ளாக்லேயே வந்து போட்டிருப்பேன். பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160 rupees. இப்போ இது வந்து இந்த செகண்ட் வே கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 140 rupees இருந்தது, இப்போ 160 rupees, 20 rupees வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு பீடா கடை இருந்தது, அதுவும் வந்து வீடியோவில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஷாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, இங்கே நல்லா இருந்தது. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு மாதிரி எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க ஒரு போர்டில், அதையும் பார்த்துட்டு போய் என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ளேருந்து எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா மீல்ஸ் வாங்கியிருக்கோம். இதுக்கு இந்த மீல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸு அப்புறம் ஐஸ்கிரீமு அதெல்லாம் கொடுத்தாங்க. ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. இது வந்து பரோட்டா மாதிரி இருந்தது, சப்பாத்தி டைப்பில் நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு பிரியாணி வந்து ஒரு கப் கொடுத்துருந்தாங்க, அது நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கோபி 65 வாங்கியிருந்தோம். இப்போ இது பன்னீர் புலாவு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த உலர்ந்த திராட்சையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரியும் போட்டிருந்தாங்க. இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பு, இது வந்து சில்வர் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் இந்த டெரக்கோட்டா ஷாப்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், அப்புறம் குட்டி குட்டி பித்தளை பாத்திரம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க நிறையா. பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக இருந்தது, சொப்பு ஜாமான்லாம் இருந்தது. இது வந்து பீடா, என்ன வெரைட்டி பீடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்வீட் பீடா, நல்லா இருந்தது. இதில் வந்து நடுவில் ஒரு பவுடர் போடுவாங்க, அந்த பவுடர் என்னன்னு கேட்டேன், அப்போ வந்து மின்ட் பவுடர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.